புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது சுப்புலட்சுமி ராஜா. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. மீனவர்கள் 9ஆம் தேதிக்குள் கரை திரும்ப சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். பெட்ரோல் டீசல் விலை குறைப்பால் தமிழகத்திலிருந்து புதுவைக்கு படையெடுக்கும் வாகன ஓட்டிகள். தமிழக அரசும் பெட்ரோல் மீதான வரியை குறைக்க மக்கள் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே புதிதாக கட்டப்பட்ட தடுப்பணையின் பக்கவாட்டு கரையில் விரிசல், உடனடியாக சரி செய்ய மக்கள் கோரிக்கை. மழைக்காலங்களில் ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கும் மழை நீர், உயிரை பணயம் வைத்து பயணிக்க வேண்டியுள்ளதாக மக்கள் புகார். நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக மதுரை வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு, ஆற்றின் கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பாலம் இல்லாததால் ஆற்றில் இறங்கி நடந்து செல்லும் போடி மேலப்பரவு கிராம மக்கள், மழை காலங்களில் பெரும் சிரமம் ஏற்படுவதால் உடனடியாக பாலம் அமைத்து தர கோரிக்கை. முறையான வடிகால் வசதி இல்லாததால் விளை நிலங்களில் புகுந்த மழை நீர், டெல்டா மாவட்டங்களில் பல ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து போராட சமூக அளவில் அனைவரும் தயார் நிலையில் இருப்பது அவசியம். உடனடி செயல்பாட்டுக்கான அறிவு, திறன் மற்றும் மனப்பான்மையை மக்கள் மத்தியில் வளர்க்க வேண்டும் என COP26 மாநாட்டில் முடிவு. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். வரும் 2022-2023 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. மராட்டிய மாநிலம் அகமது நகரில் அரசு மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டு 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். டெல்லி அரசு தனது இலவச ரேஷன் திட்டத்தை 6 மாதங்களுக்கு நீட்டிக்கிறது என்று அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இசை திருவிழாவின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 8 பேர் உயிரிழந்தனர். எத்தியோப்பியாவில் உள்நாட்டுப் போர் தீவிரமடைந்து வருவதால் அமெரிக்கர்கள் நாடு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான சியாரா லியோனில் எரிபொருள் லாரி வெடித்து சிதறியதில் 91 பேர் உயிரிழந்தனர். இரண்டு வீரர்கள் கொடுத்த இனவெறி குற்றச்சாட்டில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் மைக்கேல் வாகன் பிபிசி நிகழ்ச்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. மத்திய அரசின் கலால் வரி மற்றும் புதுவை அரசின் வாட் வரி குறைப்பால் தமிழகத்திலிருந்து பெட்ரோல் டீசல் வாங்க ஏராளமானோர் புதுச்சேரி நோக்கி படையெடுத்துள்ளனர். தீபாவளியொட்டி மத்திய அரசு பெட்ரோல் மீதான கலால் வரியை 5 ரூபாயும் டீசல் மீதான கலால் வரியை 10 ரூபாயும் குறைத்தது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரியை 7 ரூபாய் வரை குறைத்தது. இதனால் புதுச்சேரியில் 107.79 ரூபாய் இருந்த பெட்ரோல் தற்போது 94.94 ரூபாய் குறைந்துள்ளது. டீசல் 102.66 ரூபாய் இருந்து 83.58 ரூபாய் குறைத்துள்ளது. தமிழகத்தை விட பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 6 முதல் 7 ரூபாய் குறைவாக விற்பனை செய்யப்படுகிறது. டீசல் 102.66 ரூபாயில் இருந்து 83.58 ரூபாய் குறைந்துள்ளது. தமிழகத்தை விட பெட்ரோல்
டீசல் விலை லிட்டருக்கு 6 முதல் 7 ரூபாய் குறைவாக விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் தமிழகத்தின் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் இருந்து ஏராளமான வாகன ஓட்டிகள் புதுச்சேரி எல்லைப் பகுதியில் உள்ள பெட்ரோல் விற்பனை நிலையங்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். மேலும் புதுவை அரசை போல் தமிழக அரசும் வாட் வரியை குறைக்க வலியுறுத்தியுள்ளனர். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வருகிற நவம்பர் 9ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ள மீனவர்கள் 9ஆம் தேதிக்குள் கரை திரும்பவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தெற்கு ஆந்திர வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கடலூர், நீலகிரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒருசில பகுதிகளில் மிதமான மழையும் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே புதிதாக கட்டப்பட்ட தடுப்பணையில் பக்கவாட்டு கரையில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக புகார் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் பாதிப்பு ஏற்படும் முன் அதை சீரமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை அடுத்து 27 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து தடுப்பணை கட்டப்பட்டது. தடுப்பணை பணிகள் முடிக்கப்பட்டு 1 மாதமே ஆன நிலையில் தொடர் மழை பெய்து வருவதால் தடுப்பணை நிரம்பியுள்ளது. இந்நிலையில் தடுப்பணை அருகே உள்ள பக்கவாட்டு கரையில் தற்போது விரிசல் ஏற்பட்டு கரை வலுவிழந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். பக்கவாட்டில் இருக்கும் கரையை பலப்படுத்தி அணையின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியை தொடர்பு கொண்டு கேட்டபோது பக்கவாட்டில் கரை பாதிப்பு குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். வைகை ஆற்றி நீர்பிடிப்பு பகுதிகளான வருசநாடு மற்றும் மூல வைகை உள்ளிட்ட ஆற்றுப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மதுரை வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வினாடிக்கு 3000 கனஅடி தண்ணீர் வரும் நிலையில் வைகை ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் வைகை ஆற்றின் குறுக்கே உள்ள யானைக்கல் தரைப்பாலத்தின் கனரக போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தரைப்பாலத்தின் இரு பகுதிகளிலும் தற்காலிக தடுப்புகள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ள நிலையில் ஆற்றில் இறங்க மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து போராட சமூக அளவில் அனைவரும் தயார் நிலையில் இருப்பது அவசியம் என COP26 மாநாட்டில் நடைபெற்ற கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து உடனடியாக செயல்படுவதற்கான அறிவு, திறன் மற்றும் மனப்பான்மையை மக்கள் மத்தியில் வளர்க்க வேண்டும் எனவும் மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டது. பருவநிலைக்கு சாதகமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்க கல்வி மற்றும் கற்பித்தல் மிக முக்கிய பங்களிப்பதாகவும் மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டது. ஒரு நிலையான எதிர்காலத்திற்காக கல்வித்துறையில் முதலீடு செய்யவும் உலக நாடுகள் உறுதி பூண்டன. பருவநிலை மீள்தன்மைக்கு சமூக பொருளாதார மாற்றங்கள் அவசியம் எனவும் இதற்காக உலக நாடுகள் ஒத்துழைக்க வேண்டிய அவசியம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. பருவநிலை குறித்த பாடங்களை கல்வி திட்டங்களில் இணைக்கவும் பொதுமக்கள் உட்பட அனைத்து தரப்பினர் மத்தியிலும் பருவநிலை மாற்றம் குறித்த தகவல்களை கொண்டு சேர்க்க வேண்டும் எனவும் முடிவெடுக்கப்பட்டது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள 23 தமிழக மீனவர்களை சந்தித்த இலங்கை பிரதமரின் இணை செயலாளர் செந்தில் தொண்டமான் வரும் 11ஆம் தேதி அவர்களை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.
நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 23 மீனவர்கள் கடந்த அக்டோபர் 13 தேதி எல்லை தாண்டி மீறி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டனர். கடந்த 28 தேதி அவர்கள் பருத்தித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ஜாமீன் மறுக்கப்பட்ட நிலையில் வழக்கு நவம்பர் 11 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கை சிறையில் உள்ள 23 தமிழக மீனவர்களை செந்தில் தொண்டமான் சந்தித்து நலம் விசாரித்தார். தீபாவளி பண்டிகைக்காக மீனவர்களுக்கு புத்தாடை மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கிய செந்தில் தொண்டமான் அவர்களுக்கு அனைத்து உதவியும் செய்யப்படும் என்று உறுதியளித்தார். வரும் 11 தேதி 23 மீனவர்களையும் விடுவிக்க தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். செய்திகள் தொடர்கின்றன. கொல்லிமலைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனை. காண்போரின் கவனத்தை கவர்ந்த கலாம் ஓவியம். மதுரையின் பெருமையை மீண்டும் நிலைநாட்ட நடவடிக்கை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 300 கோடி ரூபாய் செலவில் துவக்கப்படவுள்ள பெருந்திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். அந்த வகையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல், தங்கும் விடுதிகள் மற்றும் அன்னதான கூடம், முடிக்காணிக்கை செலுத்துமிடம், வியாபார கடைகள், தீயணைப்பு வாகனம் நிறுத்துமிடம், அவசர ஊர்திகள், யானை பராமரிப்பு கொட்டகை, வாகனம் நிறுத்துமிடம் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அன்னதான கூடத்தில் ஒரே நேரத்தில் 1000 பேர் உணவு உண்ணும் வகையில் கூடம், பக்தர்கள் காத்திருக்கும் அறைகளில் தொலைக்காட்சி, கழிப்பறை, குடிநீர் வசதிகள் போன்றவற்றையும் ஏற்படுத்தி தருதல் போன்ற பணிகளும் பெருந்திட்ட பணிகளின் வாயிலாக மேற்கொள்ளப்படவுள்ளன. முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, மீன்வளம் மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணன், தலைமைச் செயலர் இறையன்பு மற்றும் பல அரசு உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். கோவில்பட்டி அருகே ரயில்வே சுரங்க பாலத்தில் மழை நீர் தேங்கியுள்ளதால் மக்கள் கிராமத்தை விட்டு வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். கோவில்பட்டி அருகே உள்ள குருமலை ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமம் மேல்பாறைப்பட்டி. இந்த கிராமத்திற்கு கீழ்பாறைப்பட்டிக்கும் இடையே உள்ள ரயில்வே தண்டவாள பகுதியில் ரயில்வே கேட் இருந்தது. இரட்டை ரயில் பாதை அமைக்கும்போது அந்த ரயில்வே கேட் அகற்றப்பட்டு ரயில்வே சுரங்க பாலம் அமைக்கப்பட்டது. மழைக்காலங்களில் இந்த பாதையில் தண்ணீர் தேங்குவதால் மக்கள் இதை கடந்து செல்ல வழியில்லாமல் தவிக்கின்றனர். அண்டர்கிரவுண்ட் வந்ததிலிருந்து எங்களுக்கு மழை பெஞ்சாலே பிரச்சனை. ஒரு பெறாமல் பெஞ்சிச்சுன்னா வெளியில போக முடியாது யாருமே. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வாரமா மழை பெஞ்சு அண்டர்கிரவுண்ட் ஃபுல்லா தண்ணி இருக்கு. கரெக்டா 18 அடி தண்ணி கிடந்துச்சு. இப்ப 2 நாளா மேல மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு, 5 அடி தான் தண்ணி இறங்கி இருக்கு. இன்னும் 2 நாள் ஆகும் தண்ணி எடுக்கிறதுக்கு. இப்ப ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட யாரும் வெளியில போக முடியாது. சிலர் அவசர தேவைகளுக்கு வேறு வழியின்றி சுவற்றின் மீது குழந்தைகளுடன் ஆபத்தான முறையில் கடந்து செல்கின்றனர். அரசு இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ரயில் மறியலில் ஈடுபட போவதாக கிராம மக்கள் எச்சரித்துள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக 100 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. தஞ்சை மாவட்டத்தில் தற்போது வரை 2 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா தாளடி பயிர்கள் நடவு பணிகள் முடிவடைந்தது. இதில் 100 ஏக்கரில் நடவு செய்த சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடையும் நிலையில் உள்ளது. தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை, உக்கடை, மேலக்கலக்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சம்பா தாளடி நெல் பயிர்கள் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழையால் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு ஆய்வு செய்து இழப்பீடு வழங்கவும் நீர்நிலைகளை முறையாக தூர்வாரவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்சியில் கியூபுகளில் முன்னாள் ஜனாதிபதி அப்துல்கலாம் உருவத்தை வடிவமைத்து பள்ளி மாணவி ஒருவர் அசத்தியுள்ளார். திருச்சியைச் சேர்ந்தவர் பள்ளி மாணவி பெரினைஸ் டெபோரா. தனியார் பள்ளி ஒன்றில் 6ஆம் வகுப்பு படித்து வரும் இவர் கியூப்ஸில் பல தலைவர்களின் படத்தை வடிவமைப்பதில் ஆர்வம் காட்டியுள்ளார். இதையடுத்து முன்னாள் ஜனாதிபதி அப்துல்கலாம் உருவத்தை வடிவமைக்க முடிவு செய்த அவர் ராமேஸ்வரத்தில் உள்ள அப்துல்கலாம் வீட்டிற்கு தனது பெற்றோருடன் சென்றுள்ளார். இதையடுத்து 960 கியூப்களை பயன்படுத்தி 8 மணி நேரத்தில் அப்துல்கலாம் உருவத்தை வடிவமைத்து அசத்தியுள்ளார். மாணவியின் இந்த முயற்சியை அப்துல்கலாமின் பேரன் சலீம் உட்பட பொதுமக்கள் அனைவரும் பாராட்டியுள்ளனர். பாண்டிய நாட்டு சின்னமான மீன் சிலைகள் மதுரை ரயில் நிலையம் முன் மீண்டும் நிறுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
மதுரையின் பாரம்பரிய அடையாளமான பாண்டிய நாட்டின் சின்னத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் மூன்று மீன்கள் நீரூற்றில் துள்ளி விளையாடுவது போன்ற பித்தளை சிலைகளை ரயில்வே நிலையத்திற்கு முன் கடந்த 1999 நிறுவப்பட்டிருந்தது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் மதுரை ரயில் நிலையத்தில் மேம்பாட்டு பணியின் போது மாநகர பேருந்துகள் நிலையத்திற்கு உள்ளே வருவதற்கு சிரமம் ஏற்பட்டதாக கூறி அந்த மீன் சிலைகள் அகற்றப்பட்டது. இந்நிலையில் தற்போது தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் சார்பில் மீண்டும் மீன் சிலைகளை சுமார் 25 லட்சம் மதிப்பீட்டில் நான்கு புறமும் வண்ண நிறங்களில் நீரூற்று அமைத்து அதில் மீண்டும் பாரம்பரிய மிக்க மீன் சிலைகள் நிறுவப்பட உள்ளது. அதற்கான பூமி பூஜை மதுரை ரயில் நிலையத்திற்கு முன் நடைபெற்றது. தீபாவளி பண்டிகையொட்டி தொடர் விடுமுறை காரணமாக உள்ளூர் மற்றும் வெளியூரைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலைக்கு 2 மற்றும் 4 சக்கர வாகனத்தில் வந்த வண்ணம் உள்ளனர். அனைவரும் கொல்லிமலையின் அடிவாரத்தில் காரவள்ளியில் உள்ள வனத்துறை சோதனை சாவடியில் கட்டாய கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் மேலே செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். நாகை மாவட்டம் சிக்கலில் உள்ள அருள்மிகு நவநீதேஸ்வர சுவாமி கோவிலில் இந்த ஆண்டு கந்தசஷ்டி பெருவிழா நவம்பர் 4 தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கொரோனா தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கையாக விழாவில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ், சிக்கல் சிங்காரவேலன் கோவிலில் நவம்பர் 8 வரை நடைபெறும் சக்திவேல் வாங்கும் நிகழ்ச்சி, 9 நடைபெறும் சூரசம்ஹாரம், 10 நடைபெறும் திருக்கல்யாணம் ஆகிய நிகழ்ச்சிகளுக்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என தெரிவித்தார். நிகழ்ச்சிகளை யூடியூப் மற்றும் இணையதளம் மூலமாக பக்தர்கள் நேரலையாக காணலாம் என தெரிவித்தார். தொடர் மழையால் 15 பிறகு மீன்பிடிக்கச் சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் மத்திய அரசு டீசல் விலையை 10 ரூபாய் குறைத்து அறிவித்தது போல் மாநில அரசும் வரியை நீக்கி உற்பத்தி விலையில் மீனவர்களுக்கு டீசல் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் சுமார் 1200 மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 15 தொடர்ந்து மன்னார் வளைகுடா மற்றும் வங்கக்கடலில் உருவாகிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மீனவர்களுக்கு மீன்பிடி அனுமதி சீட்டு ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று கடல் வழக்கமாக மாறியதால் மீனவர்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் மீன்பிடி அனுமதி சீட்டு ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகளால் வழங்கப்பட்டது. இதனையடுத்து ராமேஸ்வரத்தில் இருந்து 300 மேற்பட்ட விசைப்படகில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். சுமார் 15 மேலாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் இன்று மீன்பிடிக்க சென்றது மீனவர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மத்திய அரசு டீசலுக்கு 10 ரூபாய் குறைத்து கடந்த 2 முன்பு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அதேபோல் மாநில அரசும் வரியை நீக்கி மீனவர்களுக்கு உற்பத்தி விலையில் டீசல் வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சீர்காழியை அடுத்து பழையாறு துறைமுகத்தில் பலத்த காற்று மற்றும் கனமழையின் காரணமாக 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 விசை படகுகள் சேதமடைந்துள்ளதால் படகு தளத்தை விரிவுபடுத்த மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கடலில் மீன்பிடி துறைமுகம் அமைந்துள்ளது. இங்கிருந்து 400 விசை படகுகள் மற்றும் 600 மேற்பட்ட பைபர் படகுகள் மூலம் 10,000 மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்த மீன்பிடி துறைமுகத்தில் 100 விசை படகுகள் மட்டுமே கட்டுவதற்கான படகு நிறுத்துத்தளம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள 400 மேற்பட்ட விசை படகுகளை நிறுத்த போதிய இடவசதி இல்லாததால் ஒன்றன் பின் ஒன்றாக 3 முதல் 4 வரிசைகளில் விசை படகுகளை மீனவர்கள் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். இந்நிலையில் பெய்த கனமழையால் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் சேதமடைந்துள்ளதால் பழையாறு மீனவர்கள் கவலையடைந்துள்ளனர். எனவே இனிவரும் காலங்களிலாவது விசை படகுகளை விபத்திலிருந்து தடுக்கவும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றவும் பழையாறு துறைமுகத்தின் படகு நிறுத்தும் தளத்தையும் 300 மீட்டர் விரிவுபடுத்த வேண்டும் என்றும் பழையாறு மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான ஒகேனக்கல், பிளிகுண்டுலு உள்ளிட்ட பகுதிகளில் மழை தீவிரமடைந்துள்ளதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. வினாடிக்கு 15,740 கன அடியாக வந்து கொண்டிருந்த நிலையில் வினாடிக்கு 26,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 114.46 அடியாக உயர்ந்துள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் இன்னும் 4 அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.
செய்திகள் தொடர்கின்றன. 50 ஏக்கரில் பயிரிடப்பட்ட பயிர்கள் நாசமானதாக விவசாயிகள் வேதனை. திருவண்ணாமலையில் தற்காலிகமாக அமைக்கப்பட உள்ள பேருந்து நிலையம், கடல் அலைகளில் இழுத்து செல்லப்பட்ட மரங்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தாளவாடியில் விவசாயம் செழிக்கவும் மழை பெய்யவும் வேண்டி சாணத்தை வீசி எறிந்த வினோத வழிபாடு நடைபெற்றது. தமிழக கர்நாடக எல்லையான தாளவாடி அடுத்த குமிட்டாபுரம் கிராமத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பீரேஸ்வரர் கோவில் உள்ளது. ஆண்டுதோறும் இந்த கோவிலில் தீபாவளி பண்டிகையை அடுத்து 3வது நாள் சாணியடி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான விழா தொடங்கியது. கிராமத்தில் உள்ள அனைத்து பசுமாட்டு சாணங்கள் சேகரிக்கப்பட்டு கோவிலின் பின்புறம் குவித்து வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கழுதை மேல் சுவாமியை வைத்து ஊர்வலமாக கோவிலுக்கு அழைத்து வந்து பீரேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அப்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த சாணத்தை பக்தர்கள் ஒருவர் மீது ஒருவர் வீசி எறிந்தனர். பின்னர் பக்தர்கள் குளத்தில் நீராடினர். விவசாயம் செழிக்கவும் மழை பெய்யவும் வேண்டி நடைபெற்ற இந்த வினோத திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பெசன்ட்நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சரோஜா. இவர் வீட்டின் அருகே நடந்து வந்து கொண்டிருந்தபோது இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த 2 நபர்கள் சரோஜாவை கீழே தள்ளிவிட்டு கழுத்தில் இருந்த 11 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்துச் சென்றனர். இதில் அவருக்கு கழுத்தில் காயம் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த போலீசார் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு மேற்கொண்டு சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட நபர்களை தேடி வருகின்றனர். பெரம்பலூர் அருகே இருளர் குடியிருப்பு வாசிகள் குடிநீர், கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். செயல்படாத கழிப்பறை பயன்பாட்டிற்கு வராத நலவாழ்வு மையம், தூர்வாரப்படாத கழிவுநீர் வாய்க்கால் என காட்சியளிக்கிறது பெரம்பலூர் அருகே குறும்பலூரில் உள்ள இருளர் குடியிருப்பு. 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட நலவாழ்வு மையத்தின் பணிகள் முடிந்தும் இன்னும் பயன்பாட்டிற்கு வராமலும் 8.10 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள 2 கழிப்பறைகளும் தண்ணீர் வசதி இல்லாமல் பூட்டியே கிடக்கிறது. மேலும் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரப்படாமல் இருப்பதால் மழைநீர் செல்ல வழியில்லாமல் வீடுகளுக்குள் புகுந்து விடுவதாக இருளர் சமூகத்தினர் வேதனை தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு எதுவும் உதவி பண்றதுக்கு ஆள் இல்லை. நாங்கள் பஞ்சத்தை படுத்திக்கிட்டு இருக்கோம். டிக்கி கட்டி விட்டாங்க, ஓடு கட்டி தரோம் நாங்கள். ஏதோ அது பாதி வேலை ஆனதும் ஆவாதமாக இருக்குது. டிக்கிலாம் நாசமாக இருக்குது. பிள்ளைங்க பொண்டை ஓடலையோ வெளியே வாச போகிறதுக்கு எல்லாம் கஷ்டமாக இருக்குதுங்க. நாங்களும் இங்கேருந்து போனால் பெரியதோப்பு போகணும். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் ஆட்டாமல் போய் ஆகணும். ரொம்ப சிரமமாக இருக்குது. பசுமை வீடுகள் திட்டத்தில் 39 வீடுகள் கட்டித்தர கோரிக்கை விடுத்து அதில் 20 வீடுகளே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் தற்போது பலரும் மழைக்காலங்களில் தாக்குப்பிடிக்காத வீடுகளில் பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்ந்து வருவதாக கவலை தெரிவித்துள்ளனர். முன்னர் பாம்பு பிடித்து வாழ்ந்து வந்த இருளர்கள் அதற்கு தடை விதிக்கப்பட்டு உள்ளதால் தற்போது கூலி வேலைக்கு செல்வதாகவும், தங்களின் கோரிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று கூறுகின்றனர். கலெக்டர் ஆஃபீஸில் உறுப்பினர் இருக்காங்க. இது வரைக்கும் நான் கலெக்டர் வந்த கலெக்டர்லாம் பைபர் கொடுத்துட்டு ஐயாரம் முன்னிட்டுருக்கேன். எந்த கலெக்டரும் எங்களுக்கு இருக்கு பாட்டு ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அம்மா அவர்களை எங்களுக்கு ஒன்றும் ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு டிச்சி வசதி கிடையாது, பாத்ரூம் வசதி கிடையாது. எல்லாம் பஞ்சாயத்து மூலியமாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. கேட்க போனால் எங்களை நித்த குழி மாதிரி 200 ரூபா விடு, 100 ரூபா விடுன்னு எங்களை விசாரணை பண்ணி கேட்குறாங்க. அப்போ தான் உங்களை வந்து சுத்தம் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் சூரிய நகரம் கிராமத்தில் உள்ள ஏரி நிரம்பியது. இந்த ஏரி நிரம்பியதும் கலங்கள் வழியாக நீர் வெளியேற்றப்பட்டதால் விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்து இதனால் 50க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. எனவே மழை காரணமாக ஏரி நிரம்பினால் அதனை அருகே உள்ள நந்தியாற்றில் கலக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் தொடர்ந்து விவசாயம் செய்திட ஏரியில் நீர் இருப்பு இருக்கவும் அதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தி பெற்ற கார்த்திகை தீப திருவிழா நாளை துர்கையம்மன் உற்சவத்துடன் தொடங்குகிறது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன்குமார் ரெட்டி ஆகியோர் அண்ணாமலையார் கோவிலில் உள்ள பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் மற்ற ஏற்பாடுகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், தீப திருவிழா காலத்தில் விடுதிகளில் பொதுமக்கள் தங்குவதற்கு தடை விதிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், திருவிழாவிற்கு சுமார் 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவித்தார்.
மேலும் தீப திருவிழாவை முன்னிட்டு 10ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை ஈசானிய மைதானம், செங்கம் சாலை, திருக்கோவிலூர் சாலை, காஞ்சி ரோடு ஆகிய 4 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையம் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் தெரிவித்தார். காரைக்குடி அழகப்பா பொறியியல் கல்லூரி வழியாக பல கிராமங்களுக்கு செல்லும் சாலையில் உள்ள சுரங்கப்பாதையில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பொறியியல் கல்லூரி வழியாக கண்டனூர், புதுவயல், அறந்தாங்கி உட்பட பல ஊர்களுக்கு செல்ல சாலை போடப்பட்டுள்ளது. மேலும் சாலையில் ரயில்வே தண்டவாளத்தை கடக்க சுரங்கப்பாதை ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் வழியாக கண்டனூர், புதுவயல் உட்பட பல ஊர்களுக்கு செல்லும் போது சுமார் 8 கிலோமீட்டர் தூரமும் பயண நேரமும் குறையும் என்பதால் பெரும்பாலான வாகன ஓட்டிகள் இந்த குறுக்கு சாலையே பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் ரயில்வே சுரங்கப்பாதையில் வடிகால் வசதி இல்லாததால் மழை நீர் தேங்கி மக்கள் கடந்து செல்ல முடியாத நிலை உள்ளது. தண்ணீர் தேங்காமல் வெளியேற முறையான வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரை அடுத்து உள்ள சதுரகிரி மலை கோவிலுக்கு செல்லும் ஓடைகளில் பாலம் கட்டுவதற்கான அளவிடும் பணிகள் நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் சுவாமி தரிசனம் செய்யும் பக்தர்கள் அவ்வப்போது அந்த பகுதிகளில் உள்ள ஓடைகளில் ஏற்படும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழப்புகள் ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் சதுரகிரி கோவிலுக்கு செல்லும் ஓடைகளில் பாலம் கட்டவும் தினமும் பக்தர்களை அனுமதிக்க கோரியும் பக்தர்கள் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து சதுரகிரி கோவிலுக்கு செல்லும் வழியில் உள்ள ஓடைகளான சங்கிலிப்பாறை, பிளவாடி கருப்பசாமி கோவில் ஓடை, மாங்கனி ஓடை உள்ளிட்ட ஓடைகளில் பாலம் கட்டுவதற்கான அளவிடும் பணி வனத்துறை சாப்தூர் ரேஞ்சர் செல்லமணி தலைமையில் நடைபெற்றது. மேலும் இதில் கோவிலில் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். கடல் அரிப்பினால் இலங்கை அம்பாறை மாவட்டம் பாண்டிருப்பு கடற்கரை பகுதியில் உள்ள மரங்கள் விழுந்ததுடன் சாலை முழுவதுமாக இடிந்து சேதமடைந்துள்ளது. இம்மாவட்டத்தின் கரையோர பகுதிகளில் தீவிரமடைந்து வரும் கடலரிப்பின் காரணமாக பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களை மக்கள் இழந்து வருவதோடு மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவ மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அம்பாறை மாவட்டத்தில் ஓலுவில் தொடங்கி நீந்தவூர், காரைத்தீவு வரையிலான பகுதிகளில் ஏற்பட்டுள்ள கடலரிப்பின் காரணமாக 400 மீட்டர் வரையிலான நிலப்பகுதிக்குள் கடல் புகுந்துள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. தூய்மை பணிகளை ஆட்சியர் நேரில் ஆய்வு. காரில் வைத்து கஞ்சா விற்பனை செய்தவர்கள் கைது. மதுக்கடையில் லாக்கரை உடைக்க முயன்ற நபர் உள்ளிட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். தேனி மாவட்டம் போடி அருகே தொடர் மழையால் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து ஆற்றை கடக்க முடியாமல் பழங்குடியின மக்கள் தவிக்கின்றனர். தேனி மாவட்டம் போடி அருகே மேலப்பரவு கிராமம் உள்ளது. இங்கு ஆதி திராவிட பழங்குடியின இனத்தைச் சேர்ந்த சுமார் 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு பாலம் வசதி இல்லாததால் மழை காலங்களில் தங்களது தேவைக்காக ஆற்றில் இறங்கி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. போடி பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் தண்ணீர் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் பாலம் வசதி இல்லாததால் ஆபத்தான முறையில் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் ஆற்றை கடந்து செல்கின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேட்டபோது ஆற்று பாலம் அமைக்க ஒப்புதல் பெறப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டதாகவும் விரைவில் பாலம் அமைக்கும் பணிகள் தொடங்க உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்ட தீயணைப்பு சார்பாக வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உயிரிழப்பை தடுக்கவும் பாதுகாப்பு மற்றும் மீட்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவதானப்பட்டி ஏரியில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. நீர்நிலைகளுக்கு மாணவர்கள், வயதானவர்கள் போதிய பாதுகாப்பு இன்றி செல்ல வேண்டாம் என்றும் நீரில் தவறி விழும்போது அது குறித்து மீட்பு பணிகளை அறிந்து கொள்ளவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ராமநாதபுரம் மண்டபம் மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி கூடம் மூலம் ஃபிளவர் இறால் எனப்படும் பினேயஸ் செமிசல் கேட்டஸ் இறால் குஞ்சுகள் உற்பத்தி செய்யப்பட்டு கடலில் விடும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கடலில் இறால்களின் உற்பத்தி அதிகரிப்பதுடன் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கும் உறுதுணையாக உள்ளது.
கடந்த 2017 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை 1,37,45,000 இறால் குஞ்சுகள் கடலில் விடப்பட்டுள்ளன என்றும், 2021-22 நிதியாண்டில் 21,00,000 பிளவர் இறால் குஞ்சுகள் கடலில் விடப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மண்டபம் முனைக்காடு பாக் நீரிணையில் கடல் புற்கள் உள்ள பகுதியில் 1,00,000 பிளவர் இறால் குஞ்சுகள் கடலில் விடப்பட்டுள்ளன. நிகழ்வில் மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி கூட முதன்மை விஞ்ஞானி தமிழ்மணி மற்றும் விஞ்ஞானிகள் அலுவலர்கள் மற்றும் மீனவர்கள் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் அரண்மனை சாலை, யானைக்கல் வீதி, நயினார் கோவில் சாலை பகுதிகளில் உள்ள 4வது வார்டு மற்றும் 5வது வார்டு நகராட்சி பகுதிகளில் நகராட்சி நிர்வாகம் மூலம் மேற்கொள்ளப்படும் சுற்றுப்புற தூய்மைப் பணிகளை ஆட்சியர் சங்கர்லால் குமாவத் நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது அந்த பகுதி மக்கள் ஆட்சியரிடம் இதுபோன்று தூய்மைப் பணிகளை நகராட்சி நிர்வாகம் செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து நகராட்சி நிர்வாகத்திடம் மாவட்ட ஆட்சியர் அனைத்து பகுதிகளையும் போர்க்கால அடிப்படையில் சுத்தம் செய்யுமாறு அறிவுறுத்தினார். புதுச்சேரி கூடப்பாக்கம் அருகே மதுக்கடையில் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் லாக்கரை உடைக்க முடியாமல் திரும்பி சென்றனர். கூடப்பாக்கம் 10 கண்ணு மெயின் ரோடு பகுதியில் அமைந்துள்ளது பூத் வேகன் மதுக்கடை. இதில் நள்ளிரவு 12 மணிக்கு கொள்ளையர்கள் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்துள்ளனர். கடையில் உள்ள லாக்கரை உடைத்து பணம் எடுக்க முயன்ற அவர்கள் அந்த முயற்சி பலனளிக்காததால் கம்ப்யூட்டர் மற்றும் ஹார்ட் டிஸ்கை திருடி சென்றனர். இது தொடர்பாக வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் கேணிக்கரை காவல் ஆய்வாளர் மலைச்சாமி தலைமையிலான போலீசார் குற்றத்தடுப்பு தொடர்பாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அம்மா பூங்கா அருகில் ஒரு புதிய கார் சந்தேகத்திற்கிடமான முறையில் சென்று கொண்டிருந்தது. சந்தேகமடைந்த போலீசார் அந்த காரை மடக்கி பிடித்து அதில் இருந்தவர்களிடம் விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளனர். காரை சோதனையிட்ட போது அதில் 1 கிலோ 300 கிராம் கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. கஞ்சாவை வெளியூரிலிருந்து வாங்கி வந்து பொட்டலங்களாக போட்டு காரில் சென்று விற்பனை செய்தது தெரிய வந்தது. விசாரணையில் அவர்கள் மாலங்குடியைச் சேர்ந்த அரசன்ராய், பட்டணம் காத்தான் சேர்ந்த பூபால மருது என்பது தெரிய வந்தது. கார் மற்றும் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்தனர். செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.